அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். அனைவருக்குமே என்னாலும் இனிமேலான நாளாக அமைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பிளான் பண்ண மாதிரி 200 ரூபீஸ் பட்ஜெட்லேயே வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டேன். டேப்ளிகேஷன் என் கனவு தொடரில் வந்து எப்படி நான் செட்டப் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதற்கு முன்பு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம சொட்டு நீர் பாசனத்துக்கு என்ன பொருட்கள்லாம் தேவைப்படும் பார்த்தோம்னா, மாடியிலே உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்கோட டேப் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சொட்டு நீர் பாசனம் வந்து செட்டப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. சப்போஸ் டேங்க்கில் வந்து நீங்கள் டேப் கனெக்ட் பண்ண முடியாத போது பெரிய வாளி இல்லைனா நீங்கள் வந்து ட்ரம் கூட எடுத்துக்கலாம். உங்கள் தோட்டத்திற்கு வந்து தண்ணீர் எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாளியில் ட்ரம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாளியில் வந்து டியூப் கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டை வந்து டியூப் வந்து ஜாயின் பண்ணும்போது டியூப் வந்து நசுங்கக்கூடாது. டியூப் நசுங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா வந்து தண்ணி போகிற அளவு வந்து குறைஞ்சிடும். டியூப்பில் ஓட்டை போட்டு இந்த மாதிரி சால்வெண்ட் இல்லைனா வந்து கம் யூஸ் பண்ணிக்கோங்க. வாளியில் கொஞ்சம் உயரமாக வைக்கிற மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வாட்டர் ஃபோர்ஸாக வரும். அதனால் எல்லா செடிகளுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்கும். உங்கள் தோட்டத்தில் வந்து 20-30 தொட்டிகள் இருக்குதுன்னா இந்த மாதிரியான வாளி சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் தோட்டத்தில் வந்து தொட்டி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் டியூபை வந்து வாளியில் சுற்றி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த 1/2 இன்ச் டியூபில் இல்லை 2.5 இன்ச் பைப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இனி நான் சொல்ல போகிற செட்டப் எல்லாமே வந்து பொதுவானது தான். டேப் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ இல்லைனா வந்து இந்த மாதிரி வாளியில் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எல்லாமே பொதுவானது தான். இனி செட்டப் எல்லாம் வாட்டரில் வந்து பைப் கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான இந்த மாதிரி ஒரு கனெக்டர் வாங்கிக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு மெயின் பைப்பை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து 2.5 இன்ச் பைப்பு. என் தோட்டத்திற்கு ஏற்ப நான் வந்து 3 மீட்டர் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக வந்து 1/2 இன்ச் பைப்பு. 60 மீட்டர் வந்து தேவைப்பட்டுச்சு இந்த பைப் எங்கள் தோட்டத்திற்கு. நீங்கள் இதை வந்து பண்டிலாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் லெஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததாக வந்து பைப் ஓட்டை வந்து கம்மு. இந்த ஒரு பாட்டில் வந்து 10 ரூபீஸ் தான். பைப் ஓட்டை வந்து கம்மு நீங்கள் கேட்டிங்கனாலே கடையில் இதை கொடுப்பாங்க. இது வந்து எங்கள் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய லோக்கல் பிராண்டு தான். சப்போஸ் நீங்கள் வந்து ஒட்டும் போதும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒட்டலைன்றபோது இந்த மாதிரி UPVC கம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து எலக்ட்ரிக் ஒயர் டேகு. இதற்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன யூஸ் பண்ணலன்னு வந்து சொட்டு நீர் பாசனம் செட்டப்பப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எம்டி ரீஃபில்ஸு, இல்லைனா நீங்கள் வந்து ரீஃபில் சைஸ்க்கு வந்து பைப்பு கிடைக்கும். நீங்கள் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தால் இந்த டியூப் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பைப் கனெக்டர்ஸ் பார்க்கலாம். இது வந்து டீ கனெக்டர். ஒரு சைடில் இருந்து வரக்கூடிய வாட்டர் லெஃப்ட் வந்து ரெண்டு சைடாக பிரித்து அனுப்புறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எல்போ கனெக்டர். எல் ஷேப்பில் வந்து நீங்கள் பைப் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த எல்போ கனெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் கனெக்டர். வந்து ரெண்டு ஒயரை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் இந்த பைப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா கனெக்டர் சைஸும் பார்த்தீங்கன்னா வந்து 10 mm சைஸு. இது பேர் வந்து எம்மீட்டர், இல்லை வந்து ட்ரிப்பர் சொல்லுவாங்க. இதை நீங்கள் வந்து ரீஃபில் பதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கனெக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 6 ரூபீஸ் ஆகும். நான் கனெக்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணலை. 2 கனெக்டர்ஸ் மட்டும் டீ கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் நான் எனக்கு தேவையான பொருட்கள். இனி வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து அசம்பிளியை பார்க்கலாம். மெயின் பைப்பை வந்து நான் வந்து 2.5 இன்ச் பைப்பை வந்து டேப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா வந்து 3 மீட்டர் என் தோட்டத்துக்கு போகுமானது தான். இது ஸ்ட்ரெயிட் லைனாக கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 1/2 இன்ச் பைப்பை வந்து 2.5 இன்ச் பைப்போட வந்து ஒட்டிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தொட்டி வந்து சென்டரில் பார்த்து வந்து 1/2 இன்ச் பைப்பை வந்து ஓட்டை போட்டு இந்த சைஸுக்கு வந்து நம்ம ரீஃபிலை வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். அடுத்ததாக ரீஃபிலுக்கு வந்து போகிற மாதிரி வந்து தொடப்பம் இருக்குது பார்த்திங்களா, அந்த குச்சியெல்லாம் நீங்கள் வந்து வத்தி ஏற்றுற குச்சி இல்லைன்னு உங்களுக்கு எந்த குச்சி கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் ஒயர் டேக் எடுத்துக்கோங்க. செடியையும் அந்த 1/2 இன்ச் பைப்பையும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி டேக் போடுங்க. டேக் போட்டுட்டு மண்ணில் சொறி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால செட்டப் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். நீங்கள் எந்த வாட்டி அசைச்சாலுமே ஆடாமல் அதே இடத்துல இருக்கும். அடுத்ததான் நீங்கள் வந்து இந்த சொட்டு நீர் வந்து உழற இடத்துல அந்த பைப்லேயும் நீங்கள் வந்து கம் போட்டு ஒட்டிடுங்க. இதனால் அந்த ரீஃபில் வந்து அவராமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா தொட்டிக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு சொட்டு நீர் பாசனத்தை ரெடி பண்ணிகிட்டே வந்துடலாம். அவ்வளோதாங்க ட்ரிப் இரிகேஷனோட சிஸ்டமே. இப்போ நான் டிப்ளிகேஷனை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக நான் காட்டுறேன். இங்கேருந்து நான் ஒரு கனெக்ஷனை இப்படியே இருந்து இந்த ரோ முழுக்க கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மெயின் ஒயர்லேருந்து அடுத்த ஒரு கனெக்ஷனை ஜாயின் பண்ணி சென்டர் ரோக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மெயின் பைப்பில் இருந்து ஒரு டீ கனெக்டர் போட்டு ரெண்டு சைடும் வந்து வாட்டர் ஃப்ளோ போகிற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச் பைப்பை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மதிலில் உள்ள தொட்டிகளுக்கு வந்து ஒரு டீ கனெக்டர் போட்டு வாட்டர் ஃப்ளோவை வந்து ரெண்டாக பிரித்து விட்டுட்டேன்.
முக்கியமாக வந்து நம்ம மெயின் பைப்பில் வந்து 2.5 இன்ச் பைப்பில் வந்து லென்த்தியாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து மேல் பகுதி வரைக்கும் போகும், இல்லைனா வந்து மேலே போகாது. பைப் பெண்டில் வந்து தண்ணீர் ஊற்றாமல் இருக்க இந்த மாதிரி ரப்பர் பேண்டிலாம் வந்து ஸ்ட்ராங்கான நூல், இல்லை நீங்கள் வந்து ஒயரை வச்சு கூட கட்டிக்கோங்க. இப்படி தாங்க நான் வந்து ட்ரிப் இரிகேஷன் வந்து செட்டப் பண்ணியிருக்கேன். நீங்கள் தொட்டியில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரிப் இரிகேஷன் வந்து எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்கெட்ச் மட்டும் போட்டுட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து கடகடன் முடிஞ்சிடும். ரொம்பவே சிம்பிளாக தானாக இருக்கும். சொட்டநீர் பாசன பொருட்கள் வந்து கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன்னாலே முடிச்சிடலாம், அந்தளவுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும். சொட்டநீர் பாசன பிளானை வந்து நாங்கள் 1 மந்த் பிஃபோரே ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் நாங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியல, வேறு கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால அடுத்ததான் எம்டி ரீஃபில்ஸும் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக கிடைக்கல. 3 டேஸ் பிஃபோர் தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பைப்பை உங்களுக்கு வந்து ரீஃபில் பதிலாக கிடைச்சது. அதுக்கடுத்து நாங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து ஸ்கெட்ச் போட்டோம், கடகடன்னு முடிக்க முடிந்து. நாங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லாம் வந்து ஆரம்பித்தோமே, 1 பை 1 கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தோம். நடுவில் வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து தடுமாறிட்டோம். எப்படி இருந்தாலும் வந்து கிவ் அப் பண்ணக்கூடாதுன்ற நம்பிக்கை வந்து 1 பை 1 கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தோம். லாஸ்ட்டாக இவ்வளோ சிம்பிளாக இருக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. நான் பிளான் பண்ண மாதிரியே வந்து 200 ஸ்கூல்லேயே வந்து முடிச்சுட்டேன் இருக்கேன். இந்த அளவுக்கு நான் எஃபெக்ட் போகிறதுக்கு காரணம் 2 ரீசன்கள். மாடி தோட்டம் வச்சுருக்கோம், எல்லாருமே வந்து தினத்தோறுமே வந்து தண்ணீர் ஊற்ற முடியாது, இதனால் வந்து மாடி தோட்டமே வேண்டாம் முடிவு எடுக்கக்கூடாது. அதே சமயம் டீப் இரிகேஷன் காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து 800 ரூபீஸ் கூட வருது. இந்த மெயின் ரீசனுக்காக தான் நான் இந்த மாடலையும் வந்து டிசைன் பண்ணோம். நெக்ஸ்ட் ரீசன் எனக்காக, நான் சப்போஸ் ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் செடிகளுக்கு வந்து தண்ணீர் ஊற்ற நெய்பர்ஸ் இதை சொல்லிட்டு போனாலே ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் டேப் ஓப்பன் பண்ணாலே போதும், இதுவே நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இதனால் மற்றவங்களும் வந்து சிரமப்படாமல் இருக்க முடியும். டீபிகேஷன் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். டீபிகேஷன் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாரத்துக்கு வந்து 2 முறையாவது வந்து நீங்களே வந்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்க. அப்போது தான் வந்து செடிகளுக்கு வந்து நிலைமையை வந்து தெரிய வரும் நம்மளுக்கும், செடி செழிப்பாக இருக்கா இல்லை ஏதாவது பூச்சி வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் வாரம் 2 நாள் வந்து உயிர் உரம் இல்லைன்னா நீங்கள் வந்து உயிர் ஊக்கி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுங்கள். இது உங்களுக்கு வந்து நல்லா படும். ட்ரிப் இரிகேஷன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் முடித்தா தான் அப்புறம் உங்களுக்கு வந்து தெரிய வரும் வாட்டர் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கா இல்லைனா வந்து எங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும். தொட்டி சைஸ் கேட்குற மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் ஃப்ளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரீஃபில் குச்சியை வந்து அழுத்தி சொருவிட்டே இருந்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து கம்மியாகும், குச்சி நீங்கள் லூஸ் பண்ண வந்து வாட்டர் ஃப்ளோ அதிகமாகவே இருக்கும். வீடியோ இவ்வளோ லென்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, உங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கேன். ட்ரிப்பிகேஷனை வந்து நான் இப்போதுக்கு வந்து மேனுவலாக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைஸும் கிடைக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். முடிந்த வரைக்கும் நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சிம்பிளாக வந்து நம்ம லோ காஸ்ட்லேயே எப்படி செட்டப் பண்ணால் சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவை கொடுக்குறேன். அதனால் என்னோட இணைந்தே இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.